அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமையும் சங்கடகர சதுர்த்தியும் சேருகின்ற மிகவும் அற்புதமான நாள். சுலபமாக கிடைக்கக்கூடிய இந்த ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு வாங்கினால் கூட போதும், மாதம் முழுவதும் நல்ல பணவரவு ஏற்படும், கடன் பிரச்சனையும் தீரும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு தமிழ் மற்றும் ஆங்கில மாதத்தின் முதல் தேதி அன்று அன்றைய கிழமை நட்சத்திரம் மற்றும் திதியை பொறுத்து நாம் வாங்க வேண்டிய பணவசிய பொருட்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் நாளைய தினம் நவம்பர் 1 புதன்கிழமையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியும் கூட இந்த அற்புதமான நாளில் இப்ப நம்ம பார்க்க போகும் சில பணவசிய பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கினால் கூட போதும், அதுவே நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தும். வாய்ப்பு இருக்கிறவங்க இதில் எத்தனை பொருட்களை வேணாலும் வாங்கலாம். நாம் வாங்க வேண்டிய அந்த பொருட்கள் என்ன, அதை எந்த நேரத்தில் வாங்கணும்னு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். முதல் விஷயம், நாளைய தினம் புதன்கிழமையாக இருப்பதனால இப்போ நம்ம பார்க்க போகும் பொருட்களை புதன் ஹோரையில் வாங்குவது உன்னதமான பலன்களை கொடுக்கும். நாளைய தினத்திற்கான புதன் ஹோரை நேரம் நவம்பர் 1, 2023 காலை 6 மணி முதல் 7 மணி வரை இருக்கும் நேரம், மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை, இந்த 3 நேரங்களுமே புதன் ஹோரை நேரம். ஜோதிட சாஸ்திரத்துல வித்யாகாரகன், கணக்கன் மற்றும் இதமான வாழ்வினை வழங்கக்கூடியவர்னு பல பெயர்களை கொண்டவர் இந்த புதன் பகவான். அந்த புத பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நேரம் தாங்க இந்த புதன் ஹோரை நேரம். இப்ப நம்ம பார்க்க போகும் பொருட்களை புதன் ஹோரை நேரத்தில் வாங்கும் பொழுது அளப்பரிய பலன்கள் நமக்கு கிடைக்கும். தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க நாளைய தினம் நவம்பர் 1ஆம் தேதி காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் நீங்க வாங்கலாம். ராகு காலம், யமகண்டம் மற்றும் குளிகை நேரம் எல்லாம் பார்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நாள் முழுவதுமே நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் பொருட்களை புதன் ஹோரை நேரத்தில் வாங்குறவங்க அதை நீங்க கரெக்டா அந்த டைம்ல வாங்கிட்டு எந்த நேரம் வேணாலும் நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வரலாம். கடைகளில் நீங்க காசு கொடுத்து வாங்குகின்ற நேரம் தாங்க புதன் ஹோரை நேரமாக இருக்கணும். நம்ம பார்க்க போகும் முதன்மையான முக்கியமான பொருள் பச்சை பயிறு. எல்லா மளிகை கடைகளிலும் சுலபமாக கிடைக்கக்கூடியது தாங்க இந்த பச்சை பயிறு. நவகிரகங்களில் புதன் பகவானுக்கு உரிய தானியம் இது. நிறைய நீங்க வாங்கணும்னு கூட அவசியம் கிடையாதுங்க. ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு ஸ்பூன் அளவிற்கு இந்த பச்சை பயிரை வாங்கினால் கூட போதும். வாங்கிய பச்சை பயிறை ஒரு அரை மணி நேரம் நீங்க பூஜை அறையில வைக்கணும். அதற்கு பிறகு நீங்க சமையலுக்கு பயன்படுத்த போறீங்கன்னா நீங்க கிச்சன்ல எடுத்துட்டு போய் வச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பச்சை நிற துணியில இந்த பச்சை பயிரை ஒரு சின்ன மூட்டை போல நீங்க கட்டிக்கணும். அந்த மூட்டையை அப்படியே எடுத்துட்டு போய் பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர் அல்லது கல்லா பெட்டியில் போட்டு வைங்க. பணம் வைக்கும் இடத்துல அந்த மூட்டையை வைக்கும் பொழுது பணம் வசியமாகணும், பணம் சேரணும், பணம் குவியணும்னு ஒரு 2 நிமிஷம் நீங்க மனதார பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அதற்கு பிறகு அந்த மூட்டையை நீங்க வச்சிருங்க. கிரீன் கலர் கிளாத்தை பயன்படுத்தி தாங்க அந்த மூட்டையை நம்ம கட்டணும். வேற எந்த கலரையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த தாந்திரிகத்தை செய்ய முடியாதவங்க அந்த பச்சை பயிரை நீங்க சுண்டல் போல வேக வைத்தும் சாப்பிடலாம். அல்லது அடுத்த நாள் வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த தானியத்தை ஈ எறும்புகளுக்கு அல்லது பறவைகளுக்கு நீங்க போடலாம். பறவைகள் அல்லது ஈ எறும்புகளுக்கு போடுறவங்க இதை நீங்க வேக வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. மணல் சார்ந்த பகுதியில் நீங்க போட்டுட்டாலே போதும், வாயில்லா ஜீவராசிகள் அதை சாப்பிடும். மொத்தத்தில் புத பகவானுக்கு உரிய இந்த பச்சை பயிரை வாங்குவதே நல்ல செல்வ செழிப்பை ஏற்படுத்தும். அரை மணி நேரம் நம்ம பூஜை அறையில வைக்கணும்னு பார்த்தோம். தனி பூஜை அறை இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. வீட்டில் நீங்க சுவாமி படங்களை எந்த இடத்துல வச்சிருப்பீங்களோ அங்கேயே நீங்க வச்சிருங்க. கவர்ல அல்லது பேப்பர்ல உங்களுக்கு மடிச்சு கொடுத்திருந்தாங்கன்னா அதை ஓபன் பண்ணி ஒரு சின்ன தட்டுல வச்சுதாங்க நீங்க வைக்கணும். இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடிய மிகவும் முக்கியமான பொருள் அருகம்புல். 5 ரூபாய் அளவிற்கு இந்த அருகம்புல்லை நீங்க வாங்கினால்
கூட போதும். நாளைய தினம் சங்கடகர சதுர்த்தி இருப்பதனால பச்சை நிறமும் விநாயக பெருமானுக்கு பிடித்தமான பொருளுமான இந்த அருகம்புல்லை வாங்கி கொடுப்பது மிகவும் விசேஷமானது. வீட்டு பக்கத்துல கோவில் இருக்கிறவங்க விநாயகருக்கு இந்த அருகம்புல்லை நீங்க வாங்கி கொடுங்க. புதன் ஹோரை நேரத்துல மட்டும்தான் வாங்கணும்னு கிடையாதுங்க. இருந்தாலும் மாலை 6:30 மணிக்கு பிறகு இரவு 10 மணிக்குள்ளாக எந்த நேரம் வேணாலும் நீங்க வாங்கி கொடுக்கலாம். கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலை அல்லது விநாயக பெருமானுடைய போட்டோவிற்கு இந்த அருகம்புல்லை நீங்க வைக்கலாம். அதிகமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க அல்லது பணம் தொடர்பான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அருகம்புல்லால் நாளைய தினம் மாலை நேரத்தில் விநாயக பெருமானுக்கு நீங்க அர்ச்சனையை செய்யுங்க. யாருக்கு பிரச்சனைகள் இருக்கோ அவங்களுடைய பெயர்ல தாங்க இந்த அர்ச்சனையை நாம் செய்யணும். மாலை 6:30 மணியிலிருந்து இரவு கோவில் நடை சாற்றும் அந்த நேரம் வரை நீங்க அர்ச்சனையை செய்யலாம். தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க காலை நேரத்திலேயே அருகம்புல் வாங்கி கொடுத்து நீங்க அர்ச்சனையை செய்யுங்க. அல்லது குறைந்தபட்சம் 5 ரூபாய்க்கு அருகம்புல்லை நீங்க வாங்கி கொடுத்தாலே போதும். அல்லது வீட்டில் இருக்கும் விநாயகர் சிலை போட்டோவிற்கு கூட நீங்க வைக்கலாம். மூன்றாவதாக நாம் பார்க்க போவது பச்சை நிற காய்கறிகள். 1ஆம் தேதியும் புதன்கிழமையும் சேருகின்ற நாளில் பச்சை காய்கறிகளை வாங்கிட்டு வந்து அதை சமைப்பது நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தும். கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய எந்த காய்கறிகளை வேணாலும் நீங்க வாங்கலாம். ஆனால் பாகற்காய் போன்ற கசப்பான காய்கறிகள் மற்றும் கசப்பு புளிப்பு கலந்த கீரை வகைகளை நம்ம தவிர்க்கணும். 4வதாக நாம் பார்க்க போகும் மிகவும் முக்கியமான பொருள், இது பணவசிய பொருள் கிடையாதுங்க, கல்வியையும் ஞானத்தையும் வழங்கக்கூடிய பொருட்கள். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், புதன் பகவான்னாலே அவர் வித்யாகாரகன், கல்வியை வழங்கக்கூடிய கிரகம். 1ஆம் தேதியும் புதன்கிழமையும் சேர்ந்து வருவதனால கல்விக்கு தேவையான பொருட்களை வாங்குவது கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். பென், பென்சில், நோட்புக், எரேசர், ஸ்கேல் போன்ற எந்த ஸ்டேஷனரி வேணாலும் நம்ம வாங்கலாம். கல்விக்கு தொடர்பான எந்த பொருட்களை வேணாலும் வாங்கலாம், அது கல்வியை விருத்தி செய்யும். இதை தவிர்த்து வீட்டிற்கு தேவையான அலங்கார பொருட்கள் மற்றும் விளையாட்டு பொருட்களையும் வாங்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்க போகும் பணவசிய பொருள் மல்லிகை பூ. தாந்திரிகத்தில் பணவசிய மலர்களில் இந்த மல்லிகை பூவிற்கு மிகவும் முக்கியமான இடம் இருக்குங்க. ஒவ்வொரு தமிழ் மற்றும் ஆங்கில மாதத்தின் 1ஆம் தேதி அன்று இந்த மல்லிகை பூவை வாங்கி வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு நீங்க வைக்கணும். மேலும் பணம் மற்றும் நகைகள் இருக்கக்கூடிய இடத்திலும் கொஞ்சம் மல்லிகை பூவை நீங்க போட்டு வைங்க. இந்த பூக்கள் முழுமையாக வாடி காய்ந்ததற்கு பிறகு நீங்க குப்பையில தூக்கி போட்டுருங்க. குண்டு மல்லி, நித்திய மல்லி, ஜாதி மல்லின்னு எந்த மல்லிகை பூவை வேணாலும் நீங்க வாங்கலாம். வீட்டிலேயே நீங்க செடி வச்சிருக்கீங்கன்னா அதிலிருந்து பறித்தும் சுவாமிக்கு மற்றும் பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்க வைங்க. மல்லிகை பூக்கள் கிடைக்காதவங்க தாமரையை கூட நீங்க வாங்கலாம். வெள்ளை மற்றும் செந்தாமரைன்னு 2 புஷ்பத்தையும் நீங்க பயன்படுத்தலாம். இப்ப நம்ம பார்த்த பொருட்களில் குறைந்தபட்சம் 1 பொருளையாவது நீங்க வாங்கி பாருங்க. பணவரவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பீங்க. அடுத்ததாக ஒரு சின்ன தகவல், இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பாக்குறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோடைய லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன், கார்த்திக். நன்றி.